பிவி பக்தி டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். மாற்றம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? மாற்றம் என்ற சொல் ஒன்று தான் மாறாதது, மற்றவை எல்லாமே மாற்றமுடையவை என்று பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. அதை பற்றி சிறிது அலசி பார்ப்போம். இப்போ உலகில் சார்ந்த விஷயங்கள் அவை மாற்றங்கள் உடையவா என்றால் உடையவை, நிச்சயமாக அதில் மாற்றங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகியல் சார்ந்த விஷயங்களோடு மனிதனின் உறுப்புகள் அதாவது இந்திரியங்கள் இணையும் பொழுது என்ன சுகம்? இராஜச சுகம் என்று நாம் கூறுகிறோம். அது என்ன இராஜசுகம்? இப்போ கோடை காலத்தில் ஒருவன் வந்து ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாரு, அப்போ எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். ஆஹா, எவ்வளவு வியர்வை தாங்க முடியல, அந்த ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ண உடனே சுகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அதே மனிதன் குளிர் காலத்தில் ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ண என்ன ஆகும்? ஐயோ போடாத, முன்னாடியே குளிர்து, இப்போ திருப்பி அதை வேறு போடுறியா, அதையும் போட்டீங்கன்னா அவ்வளோதான், குளிர் தாங்க முடியாது என்று அந்த ஒரு விஷயம், அந்த உலகியல் சார்ந்த விஷயம் அவனுக்கு விஷமாக மாறுகிறது. இதுதான் இராஜச சுகம் என்று சொல்கிறோம். இரண்டாவது தாமச சுகம். அது என்றால் என்ன என்று கேட்டால், ஒருவன் தவறால் ஏற்படக்கூடிய சுகம். உதாரணத்திற்கு ஒரு பொறுப்புள்ள அதிகாரி, அவர் என்ன பண்ணுறார், தனக்கு தேவையற்ற ஒரு செலவு இருக்குது, அந்த செலவை ஈடுகட்ட அவர் என்ன பண்ணுறாரு, யாருக்கும் தெரியாமல் லஞ்சம் வாங்கி விடுகிறார். பிறகு அதுவே பழக்கமாகி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு சுகமாக இருக்கிறது, அவர் அதை அனுபவிக்கிறார், அவருக்கு அது தவறு என்று முதலே தெரிந்தது, பிறகு தவறு என்று தெரியாமல் அதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் துரதிருஷ்டம் அவர் பக்கம் இருக்கிறது. என்னாச்சு? ஒரு நாள் அவர் கையும் களவுமாக பிடிபடுகிறார், சட்டத்தால் தண்டிக்கப்படுகிறார். அப்போ எது சுகம் என்று அவர் அனுபவித்தாரோ அதே சுகம் அவருக்கு வினையாக முடிந்துவிட்டது, அவர் வாழ்க்கையை தொலைந்து விட்டது. எத்தனை வருடம் அவர் சிறைவாசம் செய்ய வேண்டும் என்பது நாம் சொல்ல தேவையில்லை. ஆக எந்த சுகத்திற்காக அவர் செய்யக்கூடாத ஒரு தவறை செய்தாரோ அதே சுகம் அவருக்கு பிறகு வினையாக முடிந்துவிட்டது. இது தாமச சுகம் என்று கூறுகிறார்கள். இந்த இராஜச சுகம் தாமச சுகம் இவை இரண்டையும் சுகம் சுகமாக பார்ப்பது மிகவும் அவசியம். ஒரு ஏர் கண்டிஷனர் அது சுகம் என்று நாம் பார்க்கிறோம், கோடை காலத்திற்கு அது மிகவும் அவசியம், அதில் ஒன்றும் தவறில்லை. அதேபோல் நமக்கு சில அத்தியாவசிய செலவுகள் வர இருக்கும், அதற்கு தேவையான உழைப்பை உழைக்க வேண்டும், அதனால் பெறுவது சுகம். தவறான வழி செல்லாமல் நேர் வழியில் உழைத்து அதன் மூலம் சுகம் பெறலாம். ஆனால் அதே சமயம் இந்த இராஜச சுகம் இந்த தாமச சுகம் இரண்டையும் சம்சாரத்துடன் இணைத்துவிட்டால் ஏற்படுவது என்ன? கவலைதான். ஏன்? சம்சாரத்துடன் இணைக்கும் பொழுது ஒரு சுகம் சம்சாரம் தனது குடும்பம் அனுபவிக்கும் பொழுது அவர்கள் அடுத்த சுகத்தை முன்வைப்பார்கள், மறுபடியும் குடும்பத் தலைவன் அதற்கான உழைப்பை உழைக்க வேண்டும். அதை அந்த சுகத்தை அனுபவம் பெறுவதற்கு முன்னால் மற்றொரு சுகத்தை அவன் முன் வைப்பார்கள். இப்படி அவன் சுகம் ஒன்றை அனுபவம் செய்வதற்கு முன்பே மற்றொரு சுகம் அங்கே முன்னின்று அவனை வற்புறுத்தும். ஆக எதற்காக சுகம் என்று அவன் நினைத்தானோ, ஒரு ராஜசுகமோ அல்ல இவன் தாமச சுகம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒரு வங்கியில் செலுத்தி அதில் வரக்கூடிய வட்டியை அவன் அனுபவிப்பது, இவை எல்லாம் ஒரு தாமச சுகம் சொல்லலாம். ஆனால் அந்த சுகமே அவனுக்கு கவலையாக மாறிவிடுகிறது. எப்பொழுது? அவன் சம்சாரத்துடன் இந்த சுகங்களை இணைக்கும் பொழுது. ஆக சுகத்தை சுகமாக மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர குடும்பத்துடன் இணைத்து குடும்பத்தையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டும், அவர்கள் சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அந்த தலைவன் ஆரம்பித்தால் அதற்கு முடிவு இல்லை. இதைத்தான் இறைவன் கீதையில்
இறுதி அத்தியாயத்தில் 38-39 ஸ்லோகத்தில் இதை அர்ஜுனனுக்கு விவரிக்கிறார். ஆகவே அர்ஜுனா, நீ இந்த ஆச்சாரியரை பார்க்கிறாய், பாட்டனாரை பார்க்கிறாய், நண்பர்களை பார்க்கிறாய், அதே சமயம் உனது உடன்பிறவா சகோதரர்களை பார்க்கிறாய். ஆஹா, இவர்களையா நான் கொல்வது என்று நீ அங்கலாய்க்கிறாய், நீ கவலைப்படுகிறாய். அதாவது உனது சுகம் என்ன? நீ போர் செய்தால் நீ வெற்றி பெறுவாய். ஸோ ஆக வெற்றி என்பது ஒரு சுகம், ஆனால் அந்த சுகத்தை நீ இந்த சம்சாரத்துடன் இணைக்கிறாய். எப்படி இணைக்கிறாய் என்றால், எனது பாட்டனாரை நான் கொல்வதா, எனது குருமார்களை நான் கொல்வதா, எனது நண்பர்களையே நான் கொல்லலாமா, எனது உடன்பிறவா சகோதரர்களை கொல்லலாமா என்று இணைக்கும் பொழுது அதுவே கவலையாக மாறி நீ போர் செய்ய தயங்குகிறாய். ஆக ராஜச சுகம் தாமச சுகம் மனிதனுக்கு தருவது கவலையே. அப்போ அர்ஜுனன் கேட்குறார், இறைவா அப்போ எதுதான் நிரந்தர சுகம் என்று கேட்கிறார். அதுக்கு பகவான் கூறுகிறார் இதே ஸ்லோகத்தில், 39வது ஸ்லோகத்தில், அர்ஜுனா, இருப்பதிலேயே மேன்மையான சுகம் சாத்விக சுகம். எவன் ஒருவன் ஸ்வதர்மத்தில் கடமையை செய்து அதன் மூலம் அவன் ஒரு சேவையை செய்தால் நிச்சயமாக அவன் பெறுவது சாத்விக சுகம். அது மட்டுமல்ல, ஒரு சாத்விக சுகம் என்பது சாஸ்வத் சுகமாக மாறுகிறது. அதாவது என்றும் நிரந்தரம். எது என்றும் நிரந்தரம் என்று கேட்டால், அவன் பகவானை நோக்கி அவன் வைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த ஒரு மேன்மையான ஒரு பிணைப்பு, அந்த ஒரு இறை அன்பு, அதன் மூலம் அவன் பெறுவது நிரந்தர சுகம், சாஸ்வத சுகம். அதுதான் சாத்விக சுகம். ஆக எது செய்ய வேண்டுமோ, எந்த ஒரு கடமையை நாம் செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றினால் அதனால் நாம் அடைவது சாத்விக சுகம். அதுதான் சாஸ்வத சுகமாக மாறுகிறது. ஆகவே அர்ஜுனா, நீ க்ஷத்திரியன், போர் செய்ய வேண்டும் என்பது உனது கடமை, அதை நீ செய்வாயாக என்று கூறுகிறார். அதுபோல் நாமும் நம் வாழ்க்கையில் எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். அதற்காக தேவையற்ற தவறான வழியில் சென்று நாம் சுகத்தை பெற்றால் அது ராஜச சுகம், அதே சமயம் தாமச சுகமாக மாறி கவலையை மட்டும்தான் நமக்கு தரும், ஆனந்தத்தை நிச்சயமாக தராது என்று நாம் உணர்கிறோம். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.